ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு அமேசிங்கான நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். மோஸ்ட் பெஸ்ட்டை செக் பண்ணுங்க, இங்கே ஃபுல்லாக ஃபன் அண்ட் நியூ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் பெஸ்ட்டில் ஏவியேட்டர், அந்தர் பாகர், கிராஷ் எக்ஸ், ஜெட் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேமும் அதோட ஓன் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். இன்னையே வெயிட் பண்ணுறீங்க, வாங்க ஒன்றா சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு கூலான விஷயம் சொல்லவா, நம்ம ஆண்ட்ரூ ரசலே மோஸ்ட் பெஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த உலகத்துக்கே மோஸ்ட் பெஸ்ட் பற்றி தெரியும். இது ஒரு சேஃப் அண்ட் ரிலேபிளான பிளாட்ஃபார்ம். இவங்க ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மோஸ்ட் பெஸ்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி பேசுவோம். நம்ம மோஸ்ட் பெஸ்ட்ல டெய்லி 5 மில்லியன் பேர் கிட்ட விளையாடி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணுங்க. இதுல எஸ்பெஷலா ஏவியேட்டரும் அந்தர்பாகரும் தான் சூப்பர் எக்ஸைட்டிங் கேம்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல காசு ஆட் பண்றதும் எடுக்கிறதும் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்க சப்போர்ட் டீம் எப்பவுமே உங்களுக்காக இருப்பாங்க. என்ன டைம்னாலும் பரவாயில்ல. இதை இன்னும் ஃபன்னாக்க உங்களுக்கு எப்பவுமே நிறைய போனஸஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இதுல தராங்க. மோஸ்ட் பெஸ்ட்ல ஜாயின் பண்றது ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸி. நீங்க வாட்ஸ்அப் வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல உங்களுக்கு பெரிய வெல்கம் போனஸ் கிடைக்கும். அமௌண்ட்டை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 250 ஸ்பின்ஸையும் ஃப்ரீயா தராங்க. நீங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம், ஈவன் பிட்காயின் வச்சு கூட நீங்க பே பண்ணலாம். உங்களோட வின்னிங்ஸ் உங்களுக்கு 15-20 மினிட்ஸ்ல வந்துடும். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்பெஷலான ப்ரோமோ கோட் கீழ ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உடனே சைன் அப் பண்ணி இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150% வரைக்கும் போனஸ் கிடைக்கும். சோ உடனே மோஸ்ட் பெஸ்ட் ஜாயின் பண்ணி நான் ஸ்டாப் ஃபன்னியும் வின்ஸையும் என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ அனு, அனு அனு அனு, நான் ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன். ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன். ஹலோ அனு, நான் ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன். ஏமா நீ உட்காருமா, நீ ஏன் எழுந்திருக்கிற, நான் பாத்துக்கிறேன். அத்தை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டீங்க, வரீங்களா? ஆ இந்த வரமா. சொல்லுமா, என்னாச்சுமா? அத்தை நான் உங்க பொண்ணு மாதிரி தானே? ஆமாம்மா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? என்னாச்சு இப்போ? அப்படி அது உண்மைனா மறைக்காம என்கிட்ட ஒரு உண்மையை சொல்றீங்களா அத்தை, பிளீஸ்? என்னம்மா கேளு. அதுல அவங்களோட பிளட் குரூப்பும் என்னோட பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்துச்சு. அப்படின்னா ஸ்வேதா தான் நானா? இல்ல ஸ்வேதா யாருன்னு சொல்லுங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருமா, இத வரமா. டே ராகுல் எழுந்துருடா. என்னம்மா? நான் அப்பவே சொன்னல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு. நீ ஏன் என்னன்னு வந்து கேளு. ஸ்வேதாங்கிறா, பிளட் குரூப்புங்கிறா, எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏஞ்சி வா, எந்திரிச்சு வாடா. வரம்மா போமா. ஏய், என்னடி உன் பிரச்சனை, என்னாச்சு? நேத்து ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன். அதுல அவங்க பிளட் குரூப்பும் என் பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்துச்சு.
ஏய், இதை பற்றி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடி. நீயும் பேச மாட்டேன்னு சொன்ன, எதுக்கு திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலை, அத்தை கிட்ட தான் கேட்டேன். யார்கிட்ட பேசுனா என்ன? பேச வேணாம்னு சொல்கிறேன்ல, சும்மா தூங்குறவனை வந்து கடுப்பேற்றிட்டு. சரி சரி, நான் எதுவும் பேசலை, விடுங்க, நீங்கள் போய் தூங்குங்க. இதுக்கு மேலே எங்கேருந்து தூங்குறது? அதான் எழுப்பி விட்டேன் நல்லா. போய் டீ போடு போ. நீ இருமா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க என்னம்மா? அப்பா நாளைக்கு வரேன்னு சொன்னாரு. வரட்டுமா, அதனால என்ன? இல்ல சொன்ன. அடுத்த மாசம் என்ன பண்ண போற? அடுத்த மாசம் என்ன? இதே மாதிரி வேலைக்கு தான் போறேன். என்ன புதுசா கேக்குறேன்? டேய் விளையாடாதடா. என்னம்மா? அடுத்த மாசம் அவளுக்கு சீமந்தம் இருக்குல்ல. ஓ ஆமால்ல. சரி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? மண்டபம் புக் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லணும், பத்திரிக்கை வைக்கணும். மா நீ வேற சும்மா விளையாடாதம்மா, 1008 செலவு கிடக்கு. அதெல்லாம் மண்டபம்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டுக்குள்ளேயே சிம்பிளாக வச்சு முடிச்சிடும். என்னம்மா சொல்கிற? ஆமாம் அத்தை, வீட்லேயே வச்சு முடிச்சிடலாம். என்ன பேசுறீங்க? கல்யாணத்தையும் கோயிலில் வச்சாச்சு, சீமந்தம் வந்து மண்டபத்தில் தான் வைக்கணும். மா எப்படியும் சொந்தக்காரனை கூப்பிட்டா எவனும் வரவும் போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருவோம்மா, வர்ற சொந்தக்காரங்களை வச்சு. ம், ஆமாம் அத்தை, ரெண்டு குழந்தை வேற, போக போக செலவு நிறைய இருக்குல்ல அத்தை. சரி, நாளைக்கு உங்கள் அப்பா வராருல, அவரை வச்சு பேசிக்கலாம், என்ன சொல்றாரோ முடிவு எடுத்துக்கலாம். டே குட்டி, நமக்கு ட்வின்ஸ் பிறக்க போறாங்கடா. ஆமாங்க, அதனால என்ன? அட போடா, ட்வின்ஸ்னா ரெண்டு பேர். ஆமாங்க, என்னங்க சொல்ல வரீங்க? இல்லம்மா, இப்போ ரெண்டு பேர்னா நீ சொல்ல, உனக்கு ரெண்டு பசங்க வேணுமா இல்ல ரெண்டு பொண்ணுங்க வேணுமா? எனக்கு எனக்கு ரெண்டு பசங்க தாங்க வேணும். ஏன் ரெண்டு பசங்க? ஆமாங்க, பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைப்போம், அவங்களும் காலம் ஃபுல்லாக நம்மளை வச்சு பார்த்துப்பாங்க நம்ம கடைசி காலம் வரைக்கும். கடைசி காலத்தில் பார்த்த எதுக்கடி பசங்க? உன்னை பார்த்துக்கு நான் போதாதா? அடைச்சி போங்க. சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு பொண்ணுங்க தாம்மா. ஏ சி, நீ பசங்கன்னு சொன்னதால நான் மாற்றி சொல்லலை, உண்மையாகவே எனக்கு பொண்ணுங்க தான் வேணும். ஏன் ஏன் அப்படி? பொண்ணுங்க இருந்தால் தான் கரெக்டான டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்கள அனுப்பிட்டு அப்புறம் என் செல்லா குட்டி கூட லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் நம்ம பொண்ணுங்களை ஏதாச்சும் பசங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மாஸ் ஹீரோ மாதிரி போய் கொஞ்சம் கெத்து காட்ட முடியும். மாஸ் ஹீரோவா? ஏய் அண்ணா, மாஸ் ஹீரோ இல்லையா? ஆமாம்மா, ஹீரோ தான், ஹீரோ தான். எங்க, நமக்கு ஒரு வேலை, உங்களை மாதிரி ஒரு பையன் ஒருத்தன், அப்புறம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தியும் பிறந்தா என்னங்க பண்ணுவீங்க? ஆமால, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஆமா, அப்படி பிறந்தா எப்படி இருக்கும்?
ஏய் ஏய் வால் பொண்ணு, ஏய் இங்கே பாரு, ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, ஏய் இங்கே பாரு, இந்த பொம்மையை வச்சு இங்கேயே விளாடணும் சரியா, எங்கேயும் ஏஞ்சி போகக்கூடாது. ஆ அப்போ அடிச்சிருவேன், விளாடு. ஆ உட்காருயா, எங்கேயும் போகக்கூடாது, எங்க போய் கொஞ்சம் டைப்பர் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஏய் இங்கே பாரு, எங்கேயும் ஏஞ்சி போகக்கூடாது, இங்கே இருக்கணும் சரியா, அப்போ வரேன். டிடி முடிய விடுறா, எங்க 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 போறா பாருங்க. போறாங்க ஆனால் பையனோ பொண்ணோ என்னமோ ஒன்று, செலவு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக பண்ணணும்ல. ஆமால, சரி விடு, விட்டா நீ பேசிட்டே இருப்ப, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகும். சரி பார்த்து போயிட்டு சீக்கிரம் வாங்க. நீ பார்த்து பத்திரமா இரு, நான் போய். பாய். வாங்க பா, வாங்க உள்ள வாங்க. மாமா பாத்து பொறுமையாம்மா, குழந்தை இருக்குல்ல, என்ன அவசரம்? உட்காருங்க பா, இதோ வர, குடுங்க, நான் பாத்துக்கறேமா. எங்க எங்க அப்பா வந்திருக்காரு பாருங்க, எங்க வாங்க. அது வரம்மா, பாத்து உட்காருமா. அம்மா ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் உனக்கு பிறக்க போறது ரெட்ட குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். அதெல்லாம் ஏன்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. நான் சேர் எடுத்துருவோம், நீங்க உட்காருங்க. அட உட்காருங்கப்பா. ஆ பக்கத்து வீட்டு ராணியக்கா எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்களை கேட்டதா சொல்லுங்க. உட்காருங்க மாப்பிள. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், இருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள சொல்லுங்க, ரெட்ட குழந்தைன்னு வேற சொல்றாங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க மாப்பிள்ள, நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு. நீங்க கவலையே படாதீங்க அங்கிள், ரெண்டு குழந்தையும் சீக்கிரமே உங்க கையில தூக்கி கொஞ்சுவீங்க. அங்கிள், அங்கிள் ஏன் அழறி, அங்கிள் ஏய் சுழறி, அங்கிள் அங்கிள் என்ன ஆச்சு, ஏன் அழறீங்க? என்னப்பா அழாதீங்க, ஏன்ப்பா அழுறீங்க அப்பா? இல்ல மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள, என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல மாப்பிள. புரியுது அங்கிள், கொஞ்சம் சந்தோஷ ஸ்டாக் வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய அரைவல் இருக்குல்ல. ஆமாமா வாமா வாமா, அம்மா வந்துட்டாங்க. அச்சோ என்ன சம்பந்தி, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. குழந்தைக்காதான்மா அழுதுட்டு இருக்காரு. மா இதில் உட்காருமா, சேர் எடுத்துட்டு வரேன். சம்பந்தி பாருங்க சம்பந்தி, இவனை நான் சீமந்தத்தை மண்டபத்தில் வைக்கலான்னு சொல்கிறேன், ஆனால் அதை வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்கிறான். அதனால என்ன சம்பந்தி, அப்படி வச்சுருவோம். என்ன சம்பந்தி, நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் கூட கோயில தானே வச்சோம், என் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரே சண்டை. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சம்பந்தி, சரி உங்க இஷ்டம் போலயே பண்ணுங்க. பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, அவரும் அதே தான் சொல்றாரு, ஒழுங்கா மண்டபத்துலதான் பண்ணணும்.
அப்பா, அவள் தேவையில்லாம எதுக்கு செலவு? அதோட சொந்தக்காரங்க கூப்பிட்டா பாதி பேர் வரமாட்டாங்க. அதுக்குதான்ப்பா வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னாரு. என்னமோ ஒண்ணுமா, எங்க வச்சாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணு சீமந்தத்தை மண்டபத்துல வைக்கலனா நான் கோச்சுப்பேன். அப்புறம் கோச்சிங்க, கோச்சிக்க போமா. இங்க என்னங்க பின்ன? அத்தை நீங்க விடுங்க, உங்க ஆசைப்படியே சீமந்தத்தை மண்டபத்திலயே வச்சுக்கலாம், சரியா? சரிம்மா, நான் மாப்பிள கூட கொஞ்சம் தனியா பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா, வரேன். சொல்லுங்க அங்கிள். ரொம்ப நன்றி மாப்பிள. அங்கிள், என்ன அங்கிள் இது? சே, அழாதீங்க. இல்ல மாப்பிள, என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருந்தேன். நீங்க மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு அங்கிள் அதெல்லாம்? விடுங்க. குழந்தை பிறந்த உடனே அதை அப்படியே தூக்கி கொஞ்சிற சுகம் இருக்க, அதை கொடுத்தது நீங்க தானே. விடுங்க அங்கிள், அழாதீங்க. மாப்பிள, ஜனனி ஏதாச்சும் கேட்குறாங்க? இன்னும் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காளா? ஆமாம் அங்கிள், எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டேன். ஆனால் அவ எதையாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கா, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. என்ன சொல்கிறீங்க மாப்பிள? ஆமாம் அங்கிள், தோ நேற்று கூட ஸ்வேதாவோட பிளட் ரிப்போர்ட் பார்த்துட்டா போல. அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு. நானும் வேற வழி இல்லாமல் ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். என்னப்பா சொல்கிற, பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டாலா? இந்த அம்மா தான் அங்கிள், ஏதாச்சும் வேணா அவங்க தானே எடுத்து தரணும். அவளை போய் தேட சொல்லி அவளும் தேடுறப்ப பார்த்துட்டா போல. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஆனால் அவள் கண்டிப்பாக அதை பற்றி கேட்பாள். எவ்வளோ நாள் சமாளிக்க போறேன்னு தெரில. நான் வேணா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிட்டா? ஐயோ வேணா வேணா அங்கிள், இப்போ நீங்கள் வந்த சந்தோஷத்தில் அவ அமைதியாக இருக்கா. திரும்ப நீங்களே ஏதாச்சும் ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி வேணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்போ இதெல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்க போகிறோமோ தெரியல. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அங்கிள், பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தானே இருக்கோம், இதையும் சமாளிப்போம். நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, பார்த்துக்கலாம். இல்லை மாப்பிள்ள, பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்ருக்கான், போகலன்னா கோச்சிக்குவான். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், பார்த்து. என்னப்பா என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீ ஏமா மேலே வந்த? ஏய், ஏதாச்சும் கால் பண்ண வேண்டியதுண்டி, ஏன்டி குழந்தைய வச்சுட்டு மேலே ஏறிவர்? கீழே உட்காந்துட்டே தானங்க இருக்கேன், கொஞ்சம் நடந்தா என்ன? சரி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ரெண்டு பேரும் என்னை விட்டு என்ன பேசிகிட்ருக்கீங்க? இல்லைம்மா, மாப்பிள்ளையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். சரி, என்னமோ மறைக்கிறீங்க, பார்த்துக்கிறேன். சரி கீழே வாங்கப்பா, சாப்பிட்லாம். இல்லைடா, பக்கத்தில் ரவி வீடு இருக்குது, போகலன்னு வச்சுக்கோ, என்னை கொண்டே போடுவான். போயிட்டு ஒரு நாளில் திரும்பி வந்துடுறேன். என்னப்பா? ஏய், அவர் தான் சொல்கிறார். வந்துடுறேன்டா. சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரி, கீழே போகலாமா? ஏய், இப்போ எதுக்கடி எழுதிட்டுருக்க? அப்புறம் எதுக்கடி எழுதிட்டுருக்க? ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க. நான் ஏதாச்சும் உங்களை கேட்டேனா? நான் என் கஷ்டத்தை வச்சு அழுதுட்ருக்கேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள்.
நீ இப்படி வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்ப, நான் பார்த்துட்டு சும்மா போடுமா? ஏன் இப்ப மட்டும் என்ன ஆக்குற? நான் இவ்வளோ நாளாக அழுதுட்டு தானே இருக்கேன். அப்பெல்லாம் ஏதாச்சும் வந்து கேட்டிங்களா? சொல்லுங்க, கேட்டிங்களா? இப்ப மட்டும் என்ன? ஏய், நீ எங்கடி அழுதுட்டு இருந்த? நம்ம நல்லா சிரிச்சு சந்தோஷமா தாண்டி பேசிட்டு இருந்தோம். நான் வெளில சிரிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தான் நீங்க பாத்தீங்க, உள்ள தினம் தினம் அழுது செத்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்னடி ஆயிடுச்சு? எல்லாம் நல்லா தாண்டி போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? உங்களுக்கு நல்லா போகுது, எனக்கு இல்ல. எனக்கு நரகமா இருக்கு. நானும் எப்படியாச்சும் கேட்காம உள்ளே வச்சுக்கலாம் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. ஜனனி, முடியல. ஜனனி கத்தாதடி, குழந்தை இருக்கு, பிளீஸ். இப்ப உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. நானும் அந்த பிளட் ரிப்போர்ட் பார்த்ததுல இருந்து நான் யாரு, ஸ்வேதா யாரு, ஏன் எல்லாத்தையும் எல்லாரும் மறைக்கிறீங்க? அப்படி சொன்னா என்ன நடந்துட போகுதுன்னு யோசிச்சு யோசிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் கஷ்டம் புரியாது, புரியாது. ஜனனி திரும்பவும் சொல்றம்மா, குழந்தை இருக்கு, கத்தாம பொறுமையா சொல்லு, ஸ்ட்ரெயின் பண்ணாத, ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. நான் கத்துவேன், அப்படிதான் கத்துவேன். இவ்வளவு நாள் ஏதாச்சும் பேசினா சொல்லுங்க. அமைதியா தானே போயிட்டு இருக்க, அது மட்டும் உங்களால பொறுத்துக்க முடியுது, இதையும் பொறுத்துக்கோங்க. நான் அப்படிதான் கத்துவேன். இப்ப உனக்கு என்ன வேணும் கேளு, நான் சொல்றேன். தயவு செஞ்சு கத்தாம பொறுமையா கேளு, நான் சொல்றேன். நான் வாண்டே நான் கத்தணும்னு கத்தலைங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் இதையே யோசிச்சு யோசிச்சு செத்துறேன். தேவையில்லாம வார்த்தையை விடாத ஜனனி, நீ கேளு, சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க? ஸ்வேதா யாரு? ஏன் எல்லாரும் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க? எப்படி ஸ்வேதாக்கும் எனக்கும் பிளட் குரூப் ஒன்னா இருக்கு? நான் தான் ஸ்வேதாவா, அதையாவது சொல்லிடுங்க ப்ளீஸ். இல்ல, நீ ஸ்வேதா இல்ல. அப்போ ஸ்வேதா? ஸ்வேதா உன்னோட ஸ்வேதா உன்னோட ட்வின். ஜனனி போயிடலாமா? ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? வழியை கொஞ்சம் பொறுத்துக்கோ ஜனனி.